ஸோ வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ சோசியல் லைஃப் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் கலெக்ட்ரேட்டை தாண்டி போயிட்டே இருந்தேன். அப்போ அருமையான வந்து ஒரு ரோட்டில் ஒரு செம்ம ஒரு கடை ஒன்று பார்த்தேங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஓகே உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிருந்தா. ஆனால் ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். ஸோ இவர் தான் ஷாப்போட ஓனரு. ஸோ ரோட் சைடு ஷாப் தான். நான் லொக்கேஷன் மட்டும் சொல்லியிருந்தேன். சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் பின்புறம் மாட்டா ஆஸ்பத்திரி எதிர்ப்புறம் தாங்க இருக்குது. சேலம் மெயின்ல இருக்குதுங்க இது. ஆனால் ஆக்சுவலாக இதோட யூசஸ் தான் என்னென்ன, இது எதுக்கு வண்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பைக் வாஷ் கார் வாஷ், கார்டன் மற்றும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி டச் பண்ணி பார்த்தேன், தரமாகவே இருக்குது. இப்போ நானும் ஒன்று வாங்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தினமும் பார்ப்பாங்க, என்னடா இது தொங்க விட்டுருக்குறாங்களே, இது என்ன தான் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது, ஓகே ஸோ நம்ம தேடிட்டு இருந்த டியூப் வயர் தான் இது. ஸோ வயருங்கிற பாருங்க, இந்த வாட்டர் வாஷ் கேபிள் தான். இது பரவாயில்லங்க, எனக்கு தெரிஞ்சு இது பரவாயில்ல. ஆன்லைனோட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆன்லைனில் வந்து அதிகமாக இருக்குது, அது அண்ணன் முன்னாடி சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து கார் வாஷ் பண்ணுறது. இதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தேவை வந்து கார் வாஷ் பண்ணுறது தாங்க. என்னால் வந்து பகிட்டு வந்து தண்ணி இறக்க முடியல என்னால். ஸோ அதனால் வந்து இது ஒன்று வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் நான் சொன்னீங்க 550. சரி, நம்ம மக்கள் முன்னாடி நம்ம பேரம் பேசிக்கலாமா? சரி 500 போட்டுக்கலாங்களா? ஓகே ஸோ 500 கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. பட் சீரியஸாகவே இது வருத்துங்க. நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு, அதுவுமே ரேட் அதிகமாக இருந்துச்சுட்டு. என்ன தான் இருந்தாலும் நம்ம நேரில் வாங்குற மாதிரி வருங்களா? இந்த ரேட்டு எப்பவுமே இருக்கு, அதுதான் நான் இப்போ வந்து படிப்படியாக விலை ஏற்றுறாங்க. அந்த ரேட்டு வந்து எப்பவுமே இருக்குன்னு சொல்லுங்க. நான் தினமும் இப்படி தான் போவேன், என்னடா இது தொங்க விட்டு இருக்கிறாங்களே, நான் இதுதான் தேடிட்டு இருந்தேன் ஆன்லைனில். சரி டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து இது என்னன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குங்க. இது வந்து கார்டன் ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பகிட்டு வந்து எடுத்துகிட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதுகு வழியே பிடிச்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வரும்போது வீட்டு உள்ளேருந்து வெளில எடுத்துகிட்டு வரணும், வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகுது, நிறைய இதாக இருக்குதுங்க. இது போல் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இது எவ்வளோ நான் சொன்னீங்க? இது 300 300 ஆனால் இது இந்த 300 வாங்கி நம்ம கார் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஓ கரெக்டாக இருக்கும். இப்போ பைக் வாங்குறதாக்கா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். எத்தனை ஒரு 2-3 மீட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இதில் வந்து எப்படி டைப்னாக்கா பாருங்கள், இந்த மேலோட்டமாக இருந்தாக்கா அத்தனை தான் நீங்கள் அத்தனை தண்ணி வரும். அடுத்தது வந்து இதில் கொஞ்சம் டைட் பண்ணாதா அது பாட்டுக்கு தண்ணி வரும், நீங்கள் அதோட தேவையில்ல. அதுக்கு மேலே அதை தான் இன்னும் வேகமாக வரும். இன்னும் டைட் வச்சாக்கா ஷவர் மாதிரி வரும். அடுத்து வந்து இப்போ வீட்டில் டியூப் தண்ணி டியூப் இல்லைனாக்கா இது கலட்டினாக்கா வெறும் தண்ணிட்டு பாடம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கென்று வந்து லைலான் கெண்ணு எவ்வளோ தூரம் தூக்கி பண்ணணும் உடையாது, கெண்ணு ரிப்பேர் வராது. இதில் வந்து பாருங்கள் எண்ணெய் மாதத்துக்கு ஒரு தடவை கழட்டி எண்ணெய் மட்டும் உள்ள ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து எண்ணெய் மட்டும் விட்டாக்கா இந்த கெண்ணு வந்து எப்போவுமே இவ்வளோ ஸ்ப்ரிங் இல்லை கட் ஆகாது, லைஃப்பில் தாங்க எந்த ஒரு பிரச்சனை வரும். ஆக்சுவலாக மேலே இருக்கிறேன், மேலே கிளாம் போடுவேன், அடுத்தது கீழே ஒரு கிளாம் எக்ஸ்ட்ரா போடுவேன். அது சைஸ் தகுந்த மாதிரி போடுவேன். எந்த இது இது இப்போ இந்த பைப் தகுந்த மாதிரி இது இல்லை இது பைஸ் இருந்தாங்க அதை மாற்றிட்டு எங்கள் கிளாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க ரெண்டு பம்பும் பிடிக்கிட்டு வராது. வாங்கி போகிறவங்க எந்த ஒரு தொல்லையும் தராது, கரெக்டாக இருக்கும்.
நான் இப்போ வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா நீங்க தினமும் இப்போதான் இருப்பீங்களா? ஒரு காலையில 9 மணி கூட வரலாங்களா? காலையில ஒரு 10 மணி இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஸோ காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் அண்ணன் வந்து இங்கே தான் அவைலபிளாக இருப்பாங்க. சேலமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஸோ இது போல் வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் வ்ளாக் பண்ணலாம். பட் இது ரியலாகவே வந்து நல்லா, நான் கூட ஓகே ஸோ நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சேன். இது எல்லாமே வந்து நைலான் ப்ராடக்ட்டுங்களாம். ஸோ அதனால் வந்து ப்ரைடோஸ் ப்ராடக்ட், இது வந்து ப்ரைடோஸ் ப்ராடக்ட்டுங்களாம். ஸோ பார்த்தாலே தெரியுது நான் தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஷோர்லே ரெக்கமெண்டிட். ஓகே ஸோ நான் மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு வ்ளாகில் வந்து மீண்டும் சந்திப்போம். இந்த ஏரியாக்கான லொக்கேஷன், இந்த கடைக்கான லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். சேலம் மக்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ பாய், மீண்டும் ஒரு வ்ளாகில் சந்திப்போம். பாய். ஆனால் நம்மளோட NSW வீவர்ஸ் NSW சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் போட்டு கொடுங்க, சரிங்களா? நமக்காக அவங்க வருவாங்க உங்ககிட்ட. NSW சொன்னாங்கன்னா, ஸோ NSW நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் ஆஃபர் போட்டு கொடுப்பாங்க. ஷூராகவே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இது நல்லாவே இருக்குங்க. ஓகே ஸோ பாய்ங்க, பாய்.